தமிழ் சினிமாவில் இதுவரை வெளியான பத்து காதல் படங்கள் உங்களுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கமல் நடிப்பில் வெளிவந்த மூன்று முகம் பிற்போக்கு மறதி நோயால் பாதிக்கப்படும் ஒரு பெண்ணை விபச்சார வீதியில் இருந்து மீட்டு பள்ளி ஆசிரியரை சுற்றி படம் சொல்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வெளிவந்த மௌனராகம் மனிரத்தினத்தின் மிகச்சிறந்த படைப்பாக கூறப்படுகிறது இப்படம் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொள்ளப்பட்டதையும் அவரது கடந்த காலத்தையும் நிகழ்கால சூழ்நிலையும் பற்றி கொள்ளும் அவரது உள்மோதலை பற்றிய கதை சொல்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் கமல் நடிப்பில் வெளிவந்த குணா இந்த படம் நாட்டின் முதல் உளவியல் காதல் படங்களை உற்றாகும் கமல்ஹாசன் புதிதாக வெளி ஒரு மனநோயாளியாக நடித்த அவர் ஒரு வாரிசை காதலிக்கிறார் அதைப் பற்றிய கதை இந்த படத்தில் சுவாரஸ்யமாக தந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இயக்கத்தில் வெளியான ரோஜா திரைப்படம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு ரகசிய பணியை போது தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு தனது கணவரை கண்டுபிடிக்க ஒரு கிராமத்து பெண் ஒரு பயணத்தை மேற்கொள்வது இந்த படத்தின் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது விஜய் நடிப்பில் வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்தில் இரண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள உணர்வுகளை தழுவிக்கொள்வதற்காக தவறான புரிதல்களை எப்படி கடந்து செல்கிறார்கள் என்பதை எளிய கதையாக சொல்கிறது ஆண்டு மாதவன் நடிப்பில் வெளிவந்த அலைபாயே ஒரு திருமணமான தம்பதியரின் கதை மற்றும் அவர்களின் காதல் கால போக்கில் பல்வேறு தடைகளை தாண்டி எப்படி வளர்கிறது என்பதை படம் சொல்கிறது வெளிவந்த இரண்டு காதலர்களை மற்றும் அவர்கள் விதியை காரணமாக எப்படி சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதை படம் பின்தொடர்கிறது இது அஜித்குமார் குமார் டபி மம்முட்டி ஐஸ்வர்யா ராய் ஆகியோர் நடித்துள்ளனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா வெவ்வேறு மதங்களால் சேர்ந்த இரண்டு காதலர்கள் சமூக எதிர்ப்புகளை பெற்றோர் எதிர்ப்புகளையும் சமாளிக்கப் போராடும் அவர்களின் அவர்களின் இந்த படம் சொல்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மணிரத்தினம் இயக்கத்தில் ஓ காதல் கண்மணி மும்பையில் உள்ள ஒரு இளம் ஜோதி லிவிங் டுகெதர் இருப்பதையும் நகர்ப்புற இந்தியாவின் நவீன மனநிலை பிரதிபலிக்கும் விதமாக படம் காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா இணைந்து நடித்துள்ள படம் தொன்னூற்றாறு இருபத்தி இரண்டு வருடங்களுக்குப் பிறகு சந்திக்கும் இரண்டும் முன்னாள் காதலர்களின் கதை தான் இந்த படம் இது அவர்களின் வழியில் நீக்கும் பல்வேறு தவறான புரிதலை நிவர்த்தி செய்கிறது